தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் மிக விரைவில் நடைபெற இருக்கிறது. ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இப்பொழுதே தேர்தல் தில்லுமுல்லில் செய்வதிலே முனைப்பாக அதிகாரத்தை வைத்து கொண்டு ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். உதாரணத்திற்கு நேற்றைய தினம் கரூர் சட்டமன்ற தொகுதியில் கரூர் நகராட்சிக்குட்பட்ட 24, 26 ஆகிய இரண்டு வட்டங்களிலிருந்து ஒவ்வொரு பூத்திலும் ஏறத்தாழ 200 வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து வாக்களிக்க ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் ஆஃப் டிஎம்கே என்று சொல்லத்தக்க அளவிலே உள்ளவர்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி ஓட்டு வாக்காளர்கள் என்கிற 200 பேரை திட்டமிட்டு ஒவ்வொரு வட்ட வார்டிலிருந்தும் நீக்கியிருக்கிறார்கள். அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் வாக்காளர் பட்டியலோடு எந்தெந்த வாக்காளர் பட்டியலை நீக்க வேண்டும் என்று அதிமுகவினர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அன்னைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்த கருத்து என்னவென்றால், வாக்காளர்களை நீக்குவது சேர்ப்பது ஆகிய இந்த இரண்டையும் BLA 2 என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஏஜென்சினுடைய முன்னிலையில்தான் நடைபெற வேண்டும் என்று அன்றைக்கு அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அந்த கருத்தை தெரிவித்தார்கள். அதையும் தேர்தல் ஆணையர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் கல்லறை காய்வதற்குள் கள்ளக்காதல் என்று சொல்வதைப் போல அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இன்னும் ஒரு வார காலம் கூட ஆகவில்லை. கரூரிலே இப்படிப்பட்ட முறைகேடுகளை செய்வதற்காகவே தருமபுரியிலிருந்து கரூருக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் மலர்விழி. அந்த மலர்விழி என்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த வாக்காளர் பட்டியல் நீக்குகிற வேலையை BLO பூத் லெவல் ஆஃபீஸஸ் என்று சொல்லப்படுகிற வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய விஓக்களை மூலமாக செய்து சில விஓக்கள் இது செய்ய முடியாது, இது எப்படி சாத்தியம், அரசியல் கட்சிகள் தகராறு செய்யும் என்றெல்லாம் மாவட்ட தலைவர் நடத்திய கூட்டத்திலே கருத்து சொன்னபோது மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர்விழி தைரியமாக சொன்னாராம், நான் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி, ஆகவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்து கொள்கிறேன், நான் சொல்கிற வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை அந்த அம்மையார் அவர் துஷ்பிரயோகம் பண்ணி அப்படிப்பட்ட உத்தரவையே போட்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் மாவட்டம் முழுவதும் உள்ள 1131 பூத்துகள் கரூர் மாவட்டத்தில் இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆக்கப்பூர்வமான அந்த இரண்டு வட்டத்துக்குரிய நீக்கல் பட்டியலை கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய BLA 2 தோழரிடத்திலும் ஒன்றிய நகர செயலாளத்திலும் பட்டியல் கேட்டிருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் வந்து நாங்கள் தருவதாக சொல்லியிருக்கிறோம். ஆக திட்டமிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற, அதாவது இது நீக்கதோடு மட்டுமல்ல, கரூர் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணராயபுரம் என்கிற இன்னொரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய அது வந்து ரிசர்வ் தொகுதி, அதில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 வாக்காளர்களை இதில் சேர்ப்பதற்கும் முயற்சி செய்வதாக கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏனென்றால் இப்போ நிப்பிட்டு இந்த பண்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதே போல் இப்பொழுதே அதுக்கு ஒரு பரிகாரம் காணாவிட்டால் இது பூதாகாரமாக ஆகி தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படித்தான் நாகர்கோவில் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிலே 40,000 வாக்காளர் நீக்கப்பட்டார்கள் என்ற புகாரெல்லாம் இருந்தது. ஆக அனைத்து கட்சியினரும் அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலே இந்த கருத்தைத்தான் தெரிவித்தார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையரிடம் கேட்டிருக்கிறோம். நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆதாரத்தோடு அந்த வாக்காளர் பட்டியலில் அதை கொடுத்திருக்கிறோம். இதை பாருங்கள், இது வந்து டெலிட் டெலிட் என்று போட்டு அப்படியே காட்டியிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அங்கே உள்ளாட்சி தேர்தலில் பல தேர்தலில் வாக்களித்தவர்கள், தேர் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் தட் ஏரியா, அந்த ஏரியாவில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள், பல தேர்தலில் வாக்களித்தவர்கள், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட்டணிக்கும் வாக்களித்தவர்கள், அவருடைய பெயரை எல்லாம் திட்டமிட்டு நீக்கியிருக்கிறார் என்று ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது கரூரிலிருந்து வந்திருக்கிறது, அதாவது சில அதாவது திட்டமிட்டு சில ஏரியாக்கள் அவர் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை கண்டுபிடித்து நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதை தமிழ்நாடு பூரா செய்வதற்கு அவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார் போல் தான் எனக்கு தோன்றுகிறது.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். காங்கிரஸ்க்கு சொல்ற எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி என்பது வேறு, அவரவருக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அவரவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறது. அதில் அதை பற்றி இப்போது வேண்டியது அது முடிவாக்கப்பட்டு விட்டது. தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார், அவர் கூட்டணியில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் என்று தெரிந்து தான் இப்படிப்பட்ட அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம்.